சிறந்த தியான வழி. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி. இந்த தசமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 108 தியான வழிகள் இருக்குது. எல்லா தியான வழிகளையும் நம்ம 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, வெளிப்புறமாக பார்க்கறது இல்லை கேட்கறது, இல்லை உள்புறமாக பார்க்கறது கேட்கறது. இந்த 4 வகையாக தான் எல்லா வழியும் போய் சேரும். 108 வழிகள் சொன்னேன் இல்லையா, 108 தியான வழிகள் எல்லாமே இந்த 4 வழியில் தான் போய் சேரும். ஏதோ ஒரு வழியில் போய் அடங்கியிருக்கும். வெளிப்புறமாக பார்க்கறது அப்படின்னாக்கா ஒரு விளக்கை வச்சுக்கிறது, விளக்கு அப்படியே பார்த்து இருக்க வேண்டியது. அது பார்க்கும்போது சுற்றுப்பக்கருக்கு அத்தையுமே தெரியும். போக 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 என்னாகும், சுற்றுப்பக்கருக்கு எதுவுமே தெரியாது, விளக்கு மட்டும் தெரியும். இன்னும் கொஞ்சம் அப்படி தொடர்ந்து பார்க்கும்போது பார்க்கும்போது விளக்கு கூட தெரியாது, கண்ணு திறந்திருப்போம் விளக்கு தெரியாது, வெளிப்புறமாக பார்க்குறது. அப்போ எந்த நிலவை நம்ம இருப்போம், ஒரு எண்ணம் இல்லாத நிலவை, எண்ணம் பெற்ற நிலவை, வெளிப்புறமாக பார்க்குறது. அதே மாதிரி வெளிப்புறமாக கேட்குறது, ஏதோ ஒரு சங்கீதம் இசையை நம்ம கேட்போம், அதை கேட்டே இருப்போம், அதோட மற்ற சத்தாலெல்லாம் கேட்டே இருப்போம். கண்ணை திறந்து நம்ம அபியாசம் பண்ணும்போது எல்லாம் கேட்டே இருப்போம். போக 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 வெளியில் இருக்கிற சத்தம் எதுவுமே கேட்காது. நம்ம எந்த சத்தம் கேட்குறோமோ, நம்ம எந்த இசை கேட்குறோமோ அது மட்டும் தான் கேட்போம். உண்டு தொடர்ந்து கேட்டே இருந்தானக்கா அந்த இசை கூட கேட்காது, பார்த்தீங்களா? அது எந்த நிலைமை, எண்ணம் பெற்ற நிலைமை, வெளிப்புறமாக பார்க்குறது கேட்குறது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னாக்கா, யாராவது குறுக்கில் வந்தானாக்கா உடனே நம்முடைய அந்த கவனம் சேதரிடும். வெளிப்புறமாக பார்க்குறது இல்லையா, குறுக்கில் வந்தானாக்கா உடனே சேதரிடும். அதே மாதிரி கேட்குறது, வெளிப்புறமாக கேட்குறது. நம்ம எந்த இசை கேட்குறோமோ, எந்த சத்தத்தை கேட்குறோமோ அதை மட்டும் கேட்டு வரப்போம்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் திடீர்னு மொபைல் அடிச்சுது, யாராவது டோர் பெல், காலிங் பெல் அடித்தாங்க, இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு கவனம் சிதறத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, வெளிப்புறமாக பார்க்குறது கேட்குறதுனால. அதனால் அதோட கொஞ்சம் சிறந்ததுன்னா உள்புறமாக பார்க்குறது, உள்புறமாக கேட்குறது. உள்புறமாக பார்க்குறது என்ன, உள்புறமாக பார்க்குறதுனக்கு கண்ணை முடியாச்சு, கண்ணை திறந்து பிரயோஜனம் கிடையாது, கண்ணை முடியாச்சு. கண்ணு முன்னால் உள் பக்கமாக நம்ம ஏதோ ஒரு கற்பனை பண்ணுறது, எதையாவது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச கடவுள் கடவுளுடைய ரூபத்தையாவது, இல்லை உள்புறமாக நம்ம நிறைய உறுப்புகள் இருக்குது இல்லையா, இதயம், அப்புறம் வந்து லிவர், அப்புறம் வந்து ஸ்டொமக்கு, நம்ம ஜீர்ணாசயம், நுரையீரல், இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்ட்ஸ். அது மேலே கவனம் செலுத்துறது, அதை பார்க்குறது கண்டினியூஸாக, உள்புறமாக கண்டினியூஸாக என்ன பண்ணுவோம், பார்த்தே இருப்போம். பார்க்க 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 என்ன, அது மட்டும்தான், அதோட மற்றெல்லாம் கூட தெரியும், போக 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 அது மட்டும்தான் தெரியும், அப்புறம் அது கூட தெரியாது, பார்த்தீங்களா? அதே மாதிரி உள்புறமாக கேட்குறது, அது என்னது, நம்ம இதய துடிப்பு லப் டப் லப் டப் அடிச்சுக்கிறோம் இல்லையா, அது கேட்கலாம். அதே மாதிரி நாடி பாருங்கள், இந்த கைங்க வச்சு போகிறோம், இப்படி வச்சுன்னா நாடி டக் டக் டக்குன்னு நாடி அடிச்சுட்டு இருக்கும், இதையும் கேட்கலாம், உள்புறமாக கேட்குறது. ஆனால் இதில் கூட என்னாகும், எவ்வளோ சமயம் நம்ம இந்த உள்புறமாக கேட்குற இந்த லப் டப் கேட்குறோம்னாக்க ஸ்டெத்தோஸ்கோப் வச்சுக்கணும், அது முடியுமா ப்ராக்டிக்கலாக, ப்ராக்டிக்கலாக முடியாது இல்லையா? அதே மாதிரி நாடி பார்க்கணும், இப்படி பிடிச்சி உட்காந்துருக்கணும், அது முடியுமா, முடியாது. ஆனால் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்க கரெக்டாக நம்ம இந்த சத்தம் கேட்போம், அப்புறம் போக 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 எதுவுமே கேட்காது, அதுதான் என்ன பண்ணுறேன். அதே மாதிரி உள்புறமாக பார்க்குறது, அது மட்டும்தான் நம்ம பார்ப்போம், கூட இருக்கிறது மொத்தம்லாம் தெரியும், ஆனால் போக 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 அதுவும் தெரியாது. இதுலேயும் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகமாக, அதாவது வெளிப்புறமாக பார்க்குறது கேட்குறதோட இது கொஞ்சம் கம்மி, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இது எல்லாமே கடைசியில் எங்கே போய் சேர்றது, எண்ணம் பெற்ற நிலைமைக்கு போய் சேர்றது, தாட்லெஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் போய் சேரும். அது சேர்ந்தால் தான் நம்ம ஆன்மீகத்துக்கு நுழைய முடியும். ஆன்மீகத்தோட நுழைவு வா என்ன, எண்ணம் பெற்ற நிலைமை. எவ்வளோ சீக்கிரம் அது போய் சேர்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள நுழையத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆன்மீக ஆர்வம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதோட இதோட சிறந்த வரி ஒன்று இருக்குங்க, அதுதான் நம்மளுடைய மூச்சு மேல் கவனம். மூச்சு மேல் கவனம் என்ன, உள்புறமாக பார்க்கறது. மூச்சை பார்க்க முடியுமா, முடியாது. உள்புறமாக கேட்கறது, மூச்சை கேட்க முடியுமா, முடியாது. மூச்சைக்கு சத்தம் கிடையாது, மூச்சைக்கு ரூபம் கிடையாது,
மூச்சைக்கு நாமம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உள்புறமாக பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, ஆனால் உணர முடியும். நம்ம மூச்சை வாங்குகிறோம், விடுறோம், உணர முடியும் இல்லையா, அதை கவனிக்க சொல்கிறோம். ஸோ எப்போ மூச்சை மேலே கவனம் வைக்கிறோமோ அது உள்புறமாக பார்க்குறது கேட்குறது, வெளிப்புறமாக பார்க்குறது கேட்குறது ரொம்ப சிறந்தது. அந்த மாதிரி நம்ம மூச்சு மேல் கவனம் வைக்கிறதுனால சீக்கிரமாக 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 நம்ம எண்ணங்களை கம்மியாகி எண்ணமட்டங்களை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா ஜான வழிகளோட ரொம்ப சிறந்த ஜான வழி என்ன அப்படின்னாக்கா மூச்சு மேல் கவனம்ன்ற ஜான வழி தான். இத்தவிர வேறு எந்த வழியில் நீங்கள் போனாலும் மனம் வேலை செஞ்சுட்டே இருக்கும், இல்லை நம்ம கவனம் செதறிடும். அதனால் ஜான வழிக்கு ஜான நிலைமைக்கு போகணுன்னா என்ன வேணும், மூச்சு மேல் கவனம் வச்சு தாட்ல ஸ்டேஜ் அதாவது எண்ணமிட்ட நிலைமை வரணும். அது எவ்வளோ சீக்கிரம் வரத்துக்கு உங்களால் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும். என்ன பலன், ஆன்மீக அனுபவம் பலன் இல்லையா. ஸோ அது வரத்துக்கு இப்போ யாருக்கும் சமயம் கிடையாதுங்க. ஏதாவது சொன்னாக்க அவ்வளோ எதுக்கு, இப்போ நம்ம இவ்வளோ இவ்வளோ நம்ம காட்சிகளில் பார்க்குறோம், யாருக்கும் பத்து நிமிஷம் மேலே பார்க்குறதுக்கு பொறுமை கிடையாது. சீக்கிரம் 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 எல்லாத்தையும் வேணும் வேணும்ன்றாங்க, டிப்டி டிப்டுவன்ட்டு. அதனால் சீக்கிரம் சீக்கிரம் நம்மளுக்கு ஆன்மீகத்துக்கு அனுபவம் கூட வரணும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆன்மீக அனுபவத்தை அணைய முடியுமோ அந்த மாதிரி வழியை நம்ம கடைபிடிக்கணும். அந்த வழி தான் மூச்சு மேல் கவனம்ன்ற ஜான வழி. இதுதான் நம்ம கௌதம் புத்தர் அறிவுபடுத்தினார், ஆனா பானசதி. ஆனா என்றால் உள்மூச்சு, அப்பானா என்றால் வெளிமூச்சு, சதி என்றால் அதோடு இணைந்திருக்கிறது. ஆனாப்பான சதி என்றால் நம்ம உள்மூச்சு வெளிமூச்சோடு இணைந்திருக்கிறது. ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனாக்கா மூச்சு மேல் கவனம். அதனால் மூச்சு மேல் கவனம் வழியே நம்ம கடம்பிடிச்சி அபியாசம் பண்ணால் தான் சீக்கிரமாக நம்ம எண்ணமிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் எல்லா ஜான வழிகளோட ரொம்ப சிறந்த ஜான வழி, ரொம்ப உயர்ந்த ஜான வழி, சீக்கிரமாக கம்மியான சமயத்தில் அதிகமான பலன் தர்ற ஒரு ஜான வழி என்ன அப்படி எனக்கு அதுதான் மூச்சு மேல் கவனம் என்ற ஜான பயிற்சி. அதனால் நண்பர்களே, அனைவரும் நம்ம சமயத்தை வீணாக்காத மூச்சு மேல் கவனம் என்ற ஜான பயிற்சியில் ஈடுபட்டு சீக்கிரமாக 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 நம்ம ஆன்மீகமாக அனுபவத்தை பெற்று ஆன்மீகமாக உயர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இதுதான் சமயம். அனைவரும் இதை கவனித்து மூச்சு மேல் கவனம்ன்ற பயிற்சியில் ஈடுபடுவீங்கன்ட்டு நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.